தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி கிளப்பருவமேதி கொடுங்கூற்று கிரயனப் பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. விண்ணிலும் மண்ணிலும் கண்ணிலும் எண்ணிலும் மேவு பராசக்தியே, எண்ணி எண்ணி பல நாளும் முயன்றின் இறுதியிற் சோர்வமோ? மெட்ராஸ்ல பிரிட்டிஷ்காரா தொலை தாங்க முடியல, எதுக்கு எடுத்தாலும் சந்தேகப்படுறா. அது இருக்கட்டும் பாரதி, பாண்டிச்சேரி நோக்கு பிடிச்சிருக்கோ? ரொம்ப பிடிச்சிருக்கு. வாராய் கவிதையா மணி பெயர் காதலி பண்ணாள் மன்மதி ஆண்டு பல கழிந்தன. எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமான ஒரு முடிவு சொல்றதுல பாரதிக்கு நிகர் பாரதி தான். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனித தலை கவிழ்ந்தார். வாவேசு ஐயரை இங்கு சந்தித்ததில் சந்தோஷம். இங்கிலாந்தில் இந்தியர்கள் நிலை எல்லாம் எப்படி இருக்கிறது? சொல்ல முடியாத அளவுக்கு வெள்ளைக்காரர்களின் தொல்லை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. பயமெனும் பெய்தனை அடித்தோ, பொய்மை பாம்பை பிளந்து இறை குடித்தோ, வியனுள்ள கணித்தையும் அமுதன நுகரும் வேத வாழ்வினை கைப்பிடித்தோ. செல்லம்மா, கேவலம் உப்பு மிளகாய் பிரச்சனை எல்லாம் என்னிடம் பேசிக் கொண்டிருக்காதே. நான் ஒரு கவிஞன், பாடல் பண்ணுவதுதான் என் வேலை, பணம் பண்ணுவதல்ல. எழு பசும் போர்ச்சுடர் எங்களும் பரவி எழுந்து விளங்கியது அறிவெனும் இரவி. ஆஹா, என்ன நேர்த்தி, என்ன நேர்த்தி! அம்மனுக்கு ஆராதனை செய்வதில் என்ன பக்தி! ஏன் இப்படி குழந்தைகள் துரத்தும் அளவுக்கு நடந்து கொள்கிறீர்கள்? கையில் என்ன பித்தனை போல அழுக்கு மூட்டை! அதுவா நான் கையில வச்சிருக்க, நீ மனசுல வச்சிருக்க? வைரமுடைய நெஞ்சு வேணும் இது வாழும் முறைமையடி பாப்பா. அவன் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமழும் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கவிதையின் புதையல் பாரதியே. பாரதியே.